ஆத்ம நமஸ்காரம் சித்த சமாஜ ஸ்தாபக்கர் ஞானபிதா சிவானந்த அப்பா ஜெகஜோதி ஆத்ம நமஸ்காரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்பா இருக்கும்போது நிறைய நிகழ்வு நடந்திருக்குது அப்பா ஒரு வாட்டி அவர் பக்தர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அப்பா பார்க்கணும்னு ரொம்ப அவருக்கு டியூட்டி இருக்கனால அவர் அப்பா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது அப்போது நினைக்கும்போதுவே அப்பாவுக்கு தெரியலவா அப்போது அப்பா என்ன பண்ணார் ஒரு நாள் போகணுன்னு அப்பா ரோடில் அப்படி தனியாகவே போயிட்டு ஒரு இடத்துல நின்று யூரின் பண்ணிகிட்டு இருந்தார் யூரின் பண்ணிவிட்டு ரொம்ப அப்போது ஒரு போலீஸ்கார் என்ன நான் என் மகனை இங்கே வந்து ஒன்று கிடைக்கிறியா அப்படின்னு சாமியின் பிடிச்சி திட்டிருக்காரு இடே அப்புறம் எங்கள் அப்பானவ்வளோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சாமி சொன்னாரா பரவாயில்லையே எங்கள் அப்பாலாம் தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னாரு அப்போ ரொம்ப நேரம் அப்பா ஒன்று கிடச்சிட்டு நின்றுட்டு அப்புறம் இவருக்கு வா சொல்லி கைப்பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வா சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கார் கூப்பிட்டு வந்தால் அங்கே யார் சாமி யார் நெனைச்சிட்டு இருந்தா அது இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே ஐயா வாங்க நமஸ்காரன்னு சொல்லி உட்கார வச்சு ரொம்ப அவருக்கு இது பண்ணிணார் பயபக்தியாக இவர் ஒரு சான்ஸ்டபிள் தான் அப்பா கூப்பிட்டு போனோம் ஸ்டேஷனுக்கு அவர் இன்ஸ்பெக்டர் போய் அப்புறம் அவர் அப் இந்த கான்ஸ்டபிளை வந்து பயந்துட்டார் என்னடா அப்படின்னா அப்போ நம்ம இவர் தான் நம்ம குருநாதர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போது உங்கள் எனக்கு தெரியலடா வழி உங்கள் தான் உனக்கு என்னை கூப்பிட்டு வந்தாடா அடா அப்படின்னாரு அப்புறம் சாமி எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் காலை ஒழுங்கு போனார் ஏ கல்லக்கூடாது அப்படின்னு சாமி சொன்னார் அப்புறம் டேய் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துறா அவனுக்கு பர்மிஷ் கூட கொடுத்துட்ற அப்படின்னு சாமி சொல்லி அப்புறம் அந்த வித் வித்யா வாங்கின போலீஸ் கூட அப்பா மணி நேரம் இருந்து பேசி வந்துட்டார் இந்த ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது அப்பா அவர் ரோடில் நின்று இவரையும் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ தான் போலீஸ்கார் வந்து அவருக்கு திட்டி கொட்போயிருந்தாக சொல்லியிருக்காரு அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் தான் ஒரு நிகழ்வு அப்போ கூட இருக்க வித்தியார்த்திங்க இதை சொல்லியிருக்காங்க அது மாதிரி நாயன் மகனை நாயன்னா அல்லாத்துக்கு ஒருத்தர் அதுக்கு ஈஸ்வருக்கு ஒரு பேர் இருக்குது அதுதான் நாயன் மகன் சொல்லியிருக்காரு நாயன்னா அல்லாத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அது ஈஸ்வர் நேம் அதனால் அப்போ சொன்னார் எங்கள் அப்பானவர் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கோலிசாரி சொல்லியிருக்காரு அது மாதிரி அப்பா வந்து நிறைய பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்காரு இங்கே வந்து சேலத்து பக்கத்தில் துப்புரூன்னு ஒரு ஊர் இருக்குது அவர் முஸ்லீம் சையீத் பாபான்னு சொல்லி அவர் நிறைய அங்கே அந்த மசூதியில் வந்து சைவ சாப்பாடை தான் போடுவாங்க அதே மாதிரி வியாழன் வெள்ளி வந்து ஏகப்பட்ட கூட்டமாக வரும் எல்லாம் ஒரு ட்ரெயின் நிறையா ஆள் வந்துருவாங்க அது ஒரு தீவர நான் ஒரு நாள் போயிருக்காங்க ரொம்ப திருவிழா மாதிரியே இருக்கும் அப்போ அங்கே மெயினாக ஒருத்தர் இருக்கவரும் அவர் சொல்லியிருக்காரு பாபா வந்து ஹனுமான் பக்தர் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னார் அவர் வந்து உட்கார வச்சுதான் ஜெவம் சமாதி வச்சுருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அப்பா அந்த பக்கம் போகும்போது மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தார் இவர் சின்ன வயசில் இது கண்டிப்பாக அப்பா தான் இதை உபதேசம் கொடுத்து இருக்கணும் அதே மாதிரி அங்கே வேறு பக்தங்களை வந்தாங்க அந்த பக்தங்கள் சொன்னாங்க நாங்கள் இது மாதிரி என் கனவுல வந்து பேசினார் நாங்கள் ஒரு அதை கூட ஒரு உதவியைக்கு போன அம்மா சொன்னாப்பிலாம் இந்த மாதிரி அபோஷன் பண்ணி விட்டால் நான் அதை கூடவே உதவி பண்ணா நீ இந்த பிரிவில் போய் அந்த அனுபவம் வச்சு ஆகணும் இருந்து உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் நம்ம சகோதரமார் நிறைய பேர் அபோஷன் பண்ணுறாங்க ஏன்னா அப்பாவே ஒரு ஜீவனை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அபோஷன் பண்ணுறதுன்னா ஒரு கொலை பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்க அப்போ நம்ம நான் நிம்மதி இல்லை ஒரு சங்கடம் வீட்டில் இருக்கிறது சந்தோஷம் இல்லைன்னா என்ன அப்பாடைய அழுதி மன்னிப்பு கேட்டாகணும் ஏன்னா அப்பா வந்து அணு அணுலாக இருக்கார் அப்பா சொன்ன மாதிரி வாழலாம் அதே மாதிரி மஞ்சி நாத்தன்னு நான் சொன்னேன்ல பாம்பையில் அவர் அதே மாதிரி நிர்வாணமாக இருந்து வீட்டில் நிறுவனம் தான் இருப்பார் பெரிய கோடீஸ்வரம் சமாதியாக அவர் சமாதி வைக்க முடியல அவர் வந்து இந்த ஆடவேற்றுறது அசைவி கடா இது மாதிரி பெருசாக வச்சுருந்தார் ஏகப்பட்டா இது வச்சுருந்தார் நம்ம ஆசிரமக்காரர் ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறார் பண்டரிநாத் ரொம்ப குருநாதர் மாதிரி சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அவர் பற்றி தான் சொல்லுவார் அது மாதிரி ஞானபிதா இது மாதிரி சொல்லியிருக்காரு துப்பூரில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக அப்போ தான் பே உபதேசம் கொடுத்துருக்கணும் காரணம் என்னென்னா அவங்க அங்கே இருக்கவும் எனக்கு கூப்பிட்டு சொன்னது இது மாதிரி தான் சமாதி ஆனால் முஸ்லீமில் யாருமே உட்கார வச்சு சமாதி வைக்க மாட்டாங்க ஆனால் இவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி நிறைய சித்த பண்ணி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த குழந்தை இது மாதிரி ஒருத்தர் ஒரு அங்கே கூட அங்கே ஒவ்வொரு தோக்கம் இது மாதிரி நடந்துச்சு என் கனவுல வந்து சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம யார் ஒரு ஜீவன் கொல்றாலோ துன்பப்படுத்தாதோவோ நம்ம நடக்கூடாது அப்பா சொல்லியிருக்காரு மனசால் வாக்கால் செய்யால் நம்ம இருக்கணும் இந்த ஆண்டவன் மோசஸ் சொன்னாங்கல்ல ஆண்டவன் போட்டால் கட்டாளி அதாவது ஒரு கல்லல்லாம் ஆண்டவன் அப்படி எழுதி கொடுத்தது சொல்லி அவர் ஹிஸ்டரியில் வரும் மோசஸ்க்கு அது அந்த கட்டளையில் வந்து இது ஒரு சாமி சொன்னது மனசாலாக வாக்காளாக செயல்த மூணு வரும் எப்படின்னா அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் புரள் ஆசைப்படக்கூடாது யார் ஆசைப்படுறா அவன் மோட்சத்துக்கு தகுதி இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் அந்த சட்டம் கொடுக்காது பொய் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாதுன்னா நபிகள் நாய்க்கூட அவர் சொல்கிறார் பொய் பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிலையை கொடுக்கறது ஒரு தெய்வதூத்துன்னு வர்றான்னா அவன் வந்து உனக்கு இரநூறு கிலோமீட்டர் தூரமாக போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பொய் பேசினானா அதனால் பொய் பேசக்கூடாது சாமியாக தான் மனசாக வாக்காக செய்யல சொல்லிட்டாரு புரியுங்களா அதனால் நம்ம பொய் பேசக்கூடாது அதே மாதிரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்லலாம் ஏன்னா நான் அந்த வெள்ளி தங்கம் ஊறுக்குற கடை வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சித்தர் கட்டி போயிருந்தேன் சொருத்தாயின் மகாராஷ்டிரில் சாய்பாபா மாதிரி ஒரு மகாபிரிவு சித்தர்னு இருந்தாங்க அம்மா அங்கே நான் வைத்தியம் பண்ணுறது இருந்தேன் அப்போது எனக்கு பார்த்தானா திருடா திருடான்னு திட்டுவாங்க என்னடா திட்டுறாங்க நாம் யார் பொருள் திருடலாம் ஒன்றுமே பண்ணலாம் எனக்கு அதை உணர்வே இல்லை அப்போது நான் இனி ஒரு வாட்டி எங்கள் கூட மதுரையில் அவங்க தங்கம் வெள்ளி உருக்குற கடை வச்சுருக்கா அவங்க வந்தாரு அவனை பார்த்தா திருடன்னு சொன்னாங்க அப்போதான் தானே யோசனை பண்ணான் அவள் திருடன்னு சொல்கிறான்னா ஏன்னா இந்த தொழிலில் எப்படின்னா நேர்மையாக கூலி தர மாட்டாங்க அதுக்கு ஒரு ஒரு கிலோ வெளியே எக்ஸாம் எக்ஸாமில் அதுக்கு தேவையான செலவாக வந்து ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஆகுதுன்னா இவங்க அந்த அப்போ இருக்க காலத்தில் முப்பது ரூபா இருபது ரூபா தான் கொடுப்பாங்க அப்போ அவங்க தெரியாமல் அதில் நம்ம வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுக்க வேண்டிய வரும் அப்போ நூறுரூவா லாபத்துக்காக பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சித்தன்காடி போனோன்னா திருடனை வராதே எங்கள் பக்கத்தில் வராது எங்கள் வீடு வராது கடைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம கனலாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஞானியங்கள் சொல்லியிருக்காரு அது அப்பா சித்தர்கள் சொல்கிறது அது உண்மை மனசெல்லாகவே ஐயோ இந்த இதில் காசு நிறைய இருக்குது அதை ஒன்று எடுத்துலாமா அப்படி நினைக்கும் போதே நல்லா நீங்கள் சித்தமாக பழகிடுன்னா கூப்பிட்டு அடித்து திரு என்னடா திருடுற உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம சொல்கிற திருடக்கூடாது சொல்லியிருக்காரு அதுதான் இது வந்து நம்ம பிராக்டிக்கலாக நிறைய சித்தமாக கூட இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் அதனால் திருடு நம்ம சித்து வித்தியா பெற்றிருக்கோம் வாசு யோகம் செய்கிறானா இந்த ஃபாலோ பண்ணாதான் நிறையா நமக்கு அனுபவம் வரும் வர ஜீவம் கொல்லக்கூடாது அபஷன் பண்ணக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டோன்னா நமக்கு வர ஞானத்தை வராது ஞானத்துக்கு கடைவிக்கே கிடைக்காது அது ஒன்றும் நிலை அதே மாதிரி அதாவது அர்த்தப்பூர் திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது எந்த கூட பொய் பேசக்கூடாது உயிர் போகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட அந்த வந்து விவேக்கல் சாமி வந்து விவேக்கல் உங்கள் நான் நடக்கணும்னு சாப்பா சொல்லியிருக்காரு அதனால் நாம் வந்து அப்பா சொன்ன மாதிரி வாழ்ந்து நல்ல நிலையை அடைக்கணும் நல்ல அனுபவம் ஆகணும் அப்பா சொன்ன மாதிரி நடந்தால் ஒரு பிரச்சனையே இல்லை நிறைய பேர் அப்பா சொல்லாது குருநாதர் சொல்லாது செய்யக்கூடாது சாய்பாபா கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு அந்த அவர் நூலில் உங்கள் குருநாதர் என்ன சொல்கிறா அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அவர் அவ்வளோ பண்ணுறாரு எப்படி சொல்கிறாரு உங்கள் குருநாதர் என்ன சொல்கிறாரு அதே செய் அதே மாதிரி கடனை வாங்கி நீ வந்து தர்மம் பண்ணுறது செய்யக்கூடாது தர்மம் ஒருத்தர் சாய்பாபா பார்க்க வருவார் அவர் கடன் வாங்கி வருவார் அவரை பிடிச்சி அவர் திட்டுவார் அவர் அப்படி பண்ணக்கூடாது இருக்கிறது வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஞானபிதா அதே மாதிரி தான் சொல்லியிருக்கார் கடன் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது வந்தாலும் அந்த பிரச்சனையும் நிறைய வரும் அதே மாதிரி அப்பா இனி ஒன்று சொல்லியிருக்கார் கூட்டு தொழில் நான் நிறைய இடத்துல பார்த்தேன் இப்போ கூட்டாக தொழில் பண்ணால் அது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கூட்ட தொழில் நான் இப்போ ஒரு இந்த இதுக்கு இதுக்குற கூட்டாக கூப்பிட்டாங்க எங்கையில் காசு வச்சுட்டே நான் போகலாம் அதான் எங்கள் வீட்டில் கூட ரொம்ப சேரணும் சேரணும்னு சொன்னாங்க அது கடைசி என்ன ஆச்சுன்னா அந்த கம்பெனி ஒரு வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு நம்ம சகோதரங்க எல்லாமே போட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாத்துக்கும் மாட்டிடுச்சு ஆனால் நான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு உள் மனசு சொல்கிறது அதை நான் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம எப்பவுமே ஞாபகம் இங்கே இது வித்தியார்த்தி இருக்கட்டும் அனுமிகவாதி இருக்கட்டும் உண்மையாக இருந்தால் நீ எந்த காரியம் பண்ணக்குள்ள உங்கள் உள் மனசு உங்களுக்கிட்டே பேசும் இது செய்யாத இது நல்லா இல்லை கட்டது இல்லை அந்த உள் மனசு நமக்கு உறுதியாக்கணும் வலுவாக்கணும்னா நம்ம நல்லா நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல ஆன்மீக புக்கை படிக்கணும் பக்தியாக இருக்கணும் அப்போது நம்ம அந்த மனம் உள் உ அதாவது என்ன பலமாக இருக்கும் ஒன்று செய்யணும் மனதை சொல்லும் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பரவாயில்ல செய்யலை அப்படின்னு செய்யும் ஆனால் அந்த மனம் பலமாக இருந்துச்சு பக்தியில் இருந்துச்சின்னா இல்லை இது மாதிரி ஞானபிதா சொல்லியிருக்காரு சித்தனை சொல்லியிருக்காரு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு இது சத்தியத்துக்கு விரோதம் அப்போது நீங்கள் செய்ய மாட்டீங்க அதனால் நாம் வந்து அந்த உள்மனம் கட்டி ஆகணும் நல்லாது ஆகணும்னா நம்ம நல்லாதே செய்யணும் நல்லாது செய்யணும் இல்லை நல்லாது படிக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நினைக்கக்கூடாது நெடிக்கி நெகி நெ நெகட்டிவ் போது தான் எல்லா ப்ராப்ளம் கஷ்டங்கள் வருது அது ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் அது எதனால வருது நம் அதை நம்ம சிந்தனை பண்ண பார்க்கணும் இப்போ நிறைய இடத்துல அப்போ வந்து அவருக்கு முழு ஒரு பக்தன் மேலே ஆண்டவன் வந்து அவர் வந்து முழு சரணாகதியாக இல்லை பக்தியாக இருந்தானா ஆண்டவன் ஆஸ் அவருக்கு மேலே ஒரு அருள் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் நீ சொல்கிறது கேட்கலான்னா உனக்கு சில சூழ்நிலையை உருவாக்குவார் உனக்கு என்னென்ன இருக்கு அதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருவார் அதை வந்து அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று கஷ்டம் வரும்போது நம்ம நம்ம அங்காரம் பண்ணுறானா பொய் பேசுகிறானா திருடுறானா அடுத்த பொண்ணோடைய ஆசைப்படுறானா அப்படி நீங்களே சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உணர முடியும் சாதாரண மக்களுக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்போ அதை நீங்கள் திருந்தி வரும்போது அந்த உனக்கு அந்த கஷ்டத்தை வரவே வராது அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களை பார்க்க முடியும் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் உள் மனசு கட்டியாக வரணும் நல்லா ஆகணும்னா நல்லா தியானம் பண்ணணும் நல்லா நிலையை அடையணுன்னா நாம் வந்து போய் பேசக்கூடாது திருடக்கூடாது அல்லா நூலில் மோசஸ் வந்து ஜீசஸுக்கு முன்னாடி வந்தவர் அவர் மாதிரி ஜீசஸ் வரப்போகிறார சொல்லியிருக்காரு அது மாதிரி அவர் வந்து கட்டளை கொடுத்தது அதே தான் இப்போ ஷார்ட் கட் கொடுக்கலாம் மனசாலா வாக்காலாக சையாலாம் சொல்லிட்டாரு அது புரியுதா அதெல்லாம் ஒருத்தர் அதர்மம் பண்ணுறா ஆனால் அந்த இடத்துல நம்ம பேசலாம் சொல்லலாம் ஏன்னா நானப்பித்தான் கடைசியாக அதே இடத்துல சொல்லியிருக்காரு சித்த வித்யாக்கி விரோதம் எந்த காரியம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு நம்ம பேசி நிற்கல சொல்லலாம் அது வந்து விரோதம் இல்லை பொய் இல்லை புரியுங்களா அதனால் நாம் வந்து அப்பா சொன்ன மாதிரி வாழ்ந்து நல்ல நிலையணும் அவங்க குருமாத சொன்ன மாதிரி இருந்து நடந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இல்லை நம்ம அடுத்த பாகத்தை சந்திப்போ இந்த சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம்